ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஊட்டியில் டே டூ பாசக்ஸ் வீடியோ தான். டே ஒன்னை விட டே டூ பயங்கர குளிராக இருந்துச்சு. மார்னிங் 8:00 ரெடி ஆகிடுங்க, நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னதுனால நாங்களும் எந்த சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். எனக்கு தேவையான ரெண்டே மேக்கப் திங்ஸாக, ஒன்று வந்து ஐலைனர் அண்ட் தென் லிப்ஸ்டிக், அதை போட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருந்தேன் லக்கி சம்காக. எல்லாமே திங்ஸ் வந்து அவர் டேன் பேக்கில் பத்தலை, ஸோ இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். அந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஊட்டி சைட் சீயிங் பிளேசஸ்லாம் என்னன்றது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ரோஸ் கார்டனுக்கு நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ்க்கு மேலே தான் போனோம். இதுக்கு ஷார்ட்கட் ரூட்டும் இருக்குது, நல்லா சுற்றிட்டு போகிற ரூட்டும் இருக்குது. எங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ரூட் ஃபஸ்ட் தெரியல, அதனால நார்மல் வேலையே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மலை ஏறுற மாதிரி ஏறிட்டு இருந்தோம். கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெயிலும் எட்டி பார்க்க ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா 8:00 ஆகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி குளிரும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது ரோஸ் கார்டன் பக்கத்தில் போயிட்ட பிறகு ஒரு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரோஸ் கார்டன் கிட்டே வந்தாச்சு. பட் நான் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் இதுக்கும் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, 40 or 30 என்னமோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. சரி, யாருமே போகலையே, நாமளும் போக வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி பார்த்தோம். ரோஸ் கார்டனில் வந்து வெறும் செடி மட்டும் தான் இருந்தது, ரோஸ் கம்மியாக தான் இருந்தது. இந்த பிளேஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான் ரோஸ் கார்டன் அப்படின்னு நான் ஃபஸ்ட் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் மேப் பார்க்கும்போது தெரிஞ்சுது, இதுக்கும் கீழே ஒரு ஸ்டெப் போகணும், அதுக்கும் ஒரு கீழே ஸ்டெப் போகணும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. பாருங்கள், இந்த வியூ தான் சொன்னேன், சூப்பராக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா கிட்ட அழகாக ஏதோ பில்டிங்ஸை அடைக்க வச்ச மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருக்கூட தான் நான் வந்து டூர் போயிருந்தேன். ரொம்ப ஜாலியான பர்சன்ஸ் எல்லாருமே, எல்லாருமே தெரிஞ்சவங்க வேறு எனக்கு. ஸோ இந்த ஊட்டி ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட் வேல வந்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். லக்கி சம் வந்து எங்கே பார்த்தாலும் அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுடணும், ஜாலி நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நான் சொன்ன ஷார்ட்கட் வே. இது வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்திருக்கவே மாட்டோம். சீக்கிரமாக வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனதுமே டீ, இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இதெல்லாமே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக இது எல்லா லக்கேஜஸும் எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் வச்சுட்டோம். அவ்வளோதான், இந்த டே ஃபுல்லாக நாங்கள் வந்து வேன்லேயே சுற்றிட்டு எங்களை ஈவினிங் போல் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை கோயம்புத்தூரில் விட்டுருவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து தான் நைட் ட்ரெயின் ஏற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஃபஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஷூட்டிங் கூட எதுவுமே நடக்கிறது இல்லை, பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வேன் டிரைவரை நான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஊட்டி அழகாக தாங்க இருக்குது, மலை, செடி, குதிரைகள், ஆறு மாதிரி ஓடுறது சூப்பராக இருந்தது. ஊட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடிக்கடிக்கும் எனக்கு வந்து மூணார் ஞாபகம் வரும், ஓ மூணார்லையும் இப்படி இருக்குது அப்படின்ற ஞாபகம் வந்து அடிக்கடிக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் தான் வந்து போயிருந்தோம். அந்த பிளேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் அழகாக நின்றுட்டுருக்கு, அதை தாண்டி மரத்துக்குள்ளே நடந்து போனால் அங்கே சில்னஸ் வந்து ஓவராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபோட்டோஸும் எடுத்து தந்துட்டுருக்காங்க நம்ம பிடிச்ச பிளேஸில் நின்றுட்டு. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்க்கும் என்ட்ரிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு 30, அபோவ் 10 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேமராஸ் ஆஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் உள்ள தண்ணி இருக்கிற இடத்துல போனீங்கன்னா பயங்கர சில்னஸாக இருக்குது. அந்த தண்ணியுமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல நானும் லக்கி சாமா வந்து ஃபோட்டோஸும் எடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இறங்கிறது ரொம்ப ஈஸிங்க, சூப்பராக இறங்கிடலாம். ஆனால் இதை ஏறுறது ரொம்ப 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 கஷ்டம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். நான் சொல்லியிருந்தாங்க தண்ணி வந்து ப்ளூ கலரில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பிளேஸ் தான். சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போயிட்டு நின்று அழகாக ரசிச்சுட்டு வாங்க. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே மேலே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும், அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே மேலே ரிட்டர்ன் ஆகிட்டோம். Thank you.
இந்த இடத்துல ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு 100 வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு லக்கிச்சாம் மட்டும் எடுக்கிற மாதிரி தான் ஐடியா, அதுக்கப்புறம் நானும் லக்கிச்சாமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இதுக்கு வந்து 200 rupees பே பண்ணேன். இந்த ஒரு பர்சன் தான் லக்கிச்சாமை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா என்னாலையும் அம்மாவாலையும் நடக்கவே முடியல அவனை தூக்கிட்டு, மலை ஏறுற மாதிரி இருக்குது. சரி நான் வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பாப்பா மேலே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நம்ம கூட வந்த ஒரு அண்ணா தான். நெக்ஸ்ட்டு தேர்டாக போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிருந்தோம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பிளேஸ்க்கும் என்ட்ரி சார்ஜ் இருக்குது, பட் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்குமே வந்து என்ட்ரியில் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சாங்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த புல்வெளி புல்வெளி அந்த சாங்கை எடுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த சாங் இதெல்லாம் எடுத்தாங்களா அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. மேலே போயிட்ட பிறகு நின்று வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா கேபேஜ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து ஃபுல்லாக மலை மாதிரி அழகாக இருந்துச்சு. வானத்தையும் மேகத்தையும் ரொம்ப கிட்ட பார்க்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துலையும் பயங்கர சில்னஸாக இருந்தது. நம்ம லக்கி சாமுக்கு பயங்கர குஷி ஆகிட்டாரு. நிறைய பேர் என்னை கேட்டாங்க 10 months பேபியை எதுக்காக ஊட்டி கூட்டு வந்த, இவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பிளேஸுமே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க உடனே நடந்துடணும், எல்லாம் அதை தொட்டு பார்க்கணும், அப்படி தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி இந்த கோல்டு ஃபீவர் அவங்களுக்கு எதுவுமே வரலை, அது இருக்கும் காட் கிரேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸ்லோமோ வீடியோலாம் எடுத்திருக்கேன், அதை நான் தனியாகவும் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸ்லேருந்து இறங்கி நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தம் 4 வேனில் வந்தோம். எல்லா வேன்லையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்கள் வேனில் இப்போ தான் ஒரு வைப்புக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஜாலியா இருக்க சொன்னா யார் அடிச்சாரோன்னு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நாங்கள் போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைகாரா போட் ஹவுஸ் நினைக்கிறேன். இந்த பிளேஸில் நாங்கள் இறங்கக்கூட இல்லை, அப்படியே நின்று வேன்லேயே பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். குன்னூரில் வேற ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோதாங்க, இதோட வந்து நாங்கள் சொதப்பல் தான் நாங்கள் வந்து நிறைய பார்த்தோம். ஊட்டியில் சுற்றி பார்க்க எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிளேஸ்க்கும் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 7 வீடியோவில் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி பார்ட் 7 நான் உங்களை சந்திக்கிறேன். ஊட்டி ட்ரிப்போடைய ஃபைனல் வீடியோ வந்து பார்ட் 7 தான். எல்லாருமே வந்து வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் மோனிகா சாம்.